எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து கார்த்திகை தீப திருவிழா நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி 7வது நாள். இன்றைக்கி வந்து 5 தேர் மரத்தேர் வந்து ஊர்வலம் வரும். 2 தேர் காலையில் விநாயகர் முருகனும் வந்து ஊதி வெள்ளம் வந்துட்டார். இப்போ அடுத்து வந்து பெரிய தேர் வந்துட்டுருக்கு. இது வந்து நிலைக்கு போயிட்டு பிற்பாடு தான் அம்மன் தேரும் சண்டிகேஸ்வரர் தேரும் வரும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், மழை வந்தது. அந்த மழையும் பொருட்படுத்தாமல் மக்கள் எல்லாம் அந்த தேரை வடம் பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. இந்த அண்ணாமலையார் பெரிய தேர் வந்து 4 சக்கரமும் இரும்பால் ஆனது, அதனால் அது வடம் பிடிக்கிறது இழுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் பிடிச்சி இழுத்துகிட்டே வந்துடுவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கூட்டம் பாருங்கள். போலீஸ் வந்து நிறைய இருக்காங்க, நிறைய பக்தர்களும் இருக்காங்க. வெளியூர் ஜனம் லோக்கல் ஜனம் நிறைய கூட்டம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதையும் பொருட்படுத்தாமல் நம்ம வந்து தேரை பார்க்குறோம். இந்த தேர் பார்க்கும்போது அப்படியே அது அசைஞ்சு அசைஞ்சு வரும்போது அவ்வளோ அழகாக ரம்யமாக இருக்குது இந்த காட்சி. நீங்களும் யாருன்னா தேருக்கு வந்திருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்த்தீங்கன்னா குதிரை வாகனம், அடுத்து வந்து ராமன் பத்தலி, 10வது நாள் தான் தீபம் ஏற்றுவாங்க மலை உச்சியில். நீங்களும் வந்து பாருங்கள். 2 இயர்ஸாக லாக்டவுன் இருக்கிறதுனால வந்து திருவிழா நடக்கிறதுனால இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது கூட்டம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் அம்மன் பிராப்பரமாக அப்லோட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.